right now. I wish you all happy Independence Day. Let the youth power make the country great. Thank you. எல்லோருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம்ம 75 வருடங்கள் நம்ம சுதந்திரத்தை கொண்டாடுறோம். நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னது மாதிரி 75வது வருடத்தை கொண்டாடுறதுக்கு 75 சேட்டலைட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டூடெண்ட் சேட்டலைட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சேட்டலைட்டுமே கம்யூனிகேஷன் பேஸ்டு சேட்டலைட் அதை நம்ம வந்து லான்ச் பண்ணி இஸ்ரோ அதை லான்ச் பண்ணி அந்த சேட்டலைட் நம்ம மேலே போகும்போது ஒரு 350-400 கிலோமீட்டர் உயரத்தில் போகும்போது போல் டு போல் ஆர்பிட்டில் போகும். அப்படி போகும்போது நம்மளுடைய அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய சிக்னல் இந்த 75 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அவங்கள்ட்ட இந்த க்ரௌட் ஸ்டேஷனில் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ரோக்ராம், நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு மேஜர் ப்ரோக்ராம். எல்லா விதமான ஸ்டேட்ஸில் இருந்தும் இந்த ப்ராஜெக்டில் பங்கு கொண்டிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து அக்டோபர் டு டிசம்பரில் நம்ம வந்து இதெல்லாம் லான்ச் பண்ணுவோம். இது ஒரு பெரிய விஷயம். இந்த வேதாந்தா மெட்ரிக் ஸ்கூல் ஹைஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி சேட்டலைட்டில் பங்கு பெற போகிறாங்க. இந்த 75 வருஷத்தில் நம்ம கொண்டாடக்கூடியது இன்னொன்று 100 வருஷம் ஆகும்போது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நிறைய சாதித்து நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருப்பாங்கன்னு தான் என்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் பேரில் தான் நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூலில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசுகிறதெல்லாம் அதை நாங்கள் பண்ணுறோம். அதனுடைய இப்போ வந்து நாசாவுடைய இப்போடைய முயற்சி வந்து 2024க்குள்ளே முன்னாலும் ஆட்கள் அனுப்புனாங்க. மேன் இனிமேல் உமனும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. 3 லேண்டிங்கில் பண்ண போகிறாங்க. உடல் இல்லை, பெண் வராங்க. இந்த அஸ்ட்ரோனாட் போகிறாங்க. அங்கே போய் அவங்க ஸ்டேஷன் நோக்கி போகிறாங்க. 2024ல் உங்களுடைய ஸ்டேஷன் ஆப்ரேஷன் ஆகிடும். நாசாவுடைய ஸ்டேஷன் அமெரிக்கா, அதே மாதிரி ரஷ்யாவும் சைனாவும் கூட்டி சேர்ந்து அவங்க 2029க்கு முன்னால் அவங்களுடைய ஸ்டேஷனும் ரெடி ஆகிடும். அப்படியே 3ல் ஸ்டேஷன் வைக்கணும்னா 3ல் ரொம்ப ரொம்ப ரேர் மெட்டீரியல் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான மெட்டீரியல் வந்து ஹீலியம்-3. அது வந்து பெரிய பவர் உண்டாகக்கூடியது. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யுரேனியம் அந்த மாதிரி பெரிய பெரிய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நான் ரேடியோ ஆக்டிவ் ஹீலியம்-3 யூஸ் பண்ணால் பவரும் கூடுதலாக ப்ரொடியூஸ் ஆகும், காஸ்ட்டும் குறையும், அப்புறம் வந்து நான் ரேடியோ ஆக்டிவ் சேஃப்டியும் அதிகம். அதனால் எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் இன் ஹீலியம்-3. அவருடைய டெக்னாலஜி வந்து ஏற்கனவே காட்டி இந்த ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அவர் ப்ரெசென்ட் பண்ணார். அவங்க அதை அக்செப்ட் பண்ணலையே. அதை ஒரு கிராஃபின்லேருந்து பண்ணுறாரு, அதை அக்செப்ட் பண்ணலை. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும்? இப்போது நம்ம ஏன் குலசேகர் பட்டணத்தில் நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் நோக்கி போகிறோம்னா, ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து டியூ சவுத் லான்ச், அதாவது போலார் லான்ச் பண்ணும்போது ஸ்ரீலங்கா வந்ததுனால நம்ம வந்து அப்படி ஒரு டாக் லெக் மனுவர் பண்ணுறோம். டாக் லெக் மனுவர்னால் அந்த ஸ்ரீலங்காவை சுற்றி போகணும். ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு வேண்டி நம்முடைய ராக்கெட் வந்து சுற்றி போகுது. அப்படியே போகும்போது நம்முடைய சேட்டலைட்டுடைய சக்தி குறையுது. இப்போ ஒரு 1000 கிலோ சேட்டலைட் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து 700 கிலோ சேட்டலைட் தான் போட முடியும். இப்படி சுற்றி போகிறதுனால அதனால என்ன பண்ணுறோம்னா எங்கேருந்து டைரெக்டாக லான்ச் பண்ண முடியும் பார்த்தோம்னா குலசேகரப்பட்டினம். அந்த குலசேகரப்பட்டினத்தில் வரக்கூடிய லான்ச் ஸ்டேஷனில் இருந்து நம்ம டியூ சவுத் கரெக்டாக லான்ச் பண்ணிடுறோம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு ஸ்டேஷன் ஒரு இடத்துல வரும்போது அந்த இடம் கண்டிப்பாக வளரும். எப்படி வளரும்? நிறைய இது வேலைவாய்ப்பு கூடும், பெரிய அறிவாளிகள்லாம் வருவாங்க, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் டெவலப் ஆகும், பக்கத்தில் உள்ள இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆகும், அவங்கள வேலைவாய்ப்பு வரும். இப்படி வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரும்போது அந்த இடத்துல உள்ள அந்த இடம் முழுவதுமே நம்ம முன்னேற்ற பாதைக்கு தான் நம்ம செய்கிறோம்.